ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கும், அந்த உயிர் அந்த தொண்டை குழி அடைத்து விட்டால், அன்தும் ஹீனைதின் தம்புரூன், நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள், நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துபஸிரூன், நான் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை காண முடியாது. ஃபலௌலா இத் குன்தும் கைர மதீனீன் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சவால் விடுகிறான், உங்களுக்கு சக்தி இருந்தால், திராணி இருந்தால், மறுப்பவர்களாக இருந்தால், அந்த உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்துடைய உதவியோடு கைப்பற்றும் பொழுது நீங்கள் அதை திருப்பி அனுப்பி பாருங்கள். தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை திருப்பி கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்நியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். சூரத்துல் வாக்கியாவுடைய வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மௌத்துடைய, அந்த சக்கரத்துடைய அந்த வேதனையை கொடுத்து அந்த உயிர் அந்த துண்டை குழி அடைத்து விட்டால், எல்லா ஆத்மாக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பார். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சூரத்துல் மூமினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மரணத்தை அந்த ஆத்மா அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே கூறும், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ், என்னை இந்த பூமியிலே திருப்பி அனுப்பிவிடு. ரப்பிர்ஜிஊன், ஏன், லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன், நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன், நான் விட்ட தொழுகைகளை தொழுது வந்து விடுகிறேன், நான் விட்ட நோன்புகளை நோற்று வந்து விடுகிறேன், கொடுக்காத ஜகாத்துகளை சதகாக்களை யாரெல்லாம் கொடுத்து வந்து விடுகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அந்த ஆத்மா கேட்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவ்லாதுகும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உலகத்துடைய செல்வங்களோ குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம். வமன் யஃபஅல் தாலிக், யாரை திருப்பி விடுகிறதோ, ஃபஉலாஇக ஹுமுல் காஸிரூன், அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். வ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், மரணத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னதாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவிடுங்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹரதனி இலா அஜலின் கரீம், மரணம் வந்தடைந்து விட்டால் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறிது அவகாசம் கொடு, ஒரு சிறிது நேரம் எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு. ஃபஸ்ஸத்தக உன்னுடைய பாதைகளை செலவழிக்கிறேன், வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று கூறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களில் இதை விவரிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை மறந்து, தொழுகையை விட்டு இறந்தவர்கள் அதை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், இந்த செய்திகளை கேட்டதற்கு பிறகு கூட, இந்த செய்திகள் நடக்கும் என்று குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட தொழாத முஸ்லிம்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவேளை கபூரிலே இருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் ஃபஜ்ருடைய வக்தை நீங்கள் தொழுவீர்களா என்று கேட்டால், தொழாமல் தொழமாட்டேன் என்று சொல்லுவார்களா? ஃபஜ்ருடைய வக்தை மறந்து இறந்தவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை நீங்கள் சென்றடைந்து கேட்டு நீங்கள் ஃபஜ்ரு தொழுகை செல்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? உறங்கிக் கொண்டிருப்பார்களா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று. தொழுகையை மறந்து, நோன்பை மறந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்ந்து மரணித்தால் அந்த மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தெரியும் அந்த இபாதத்துகளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று. அந்த இபாதத்துகளை அடைய, இந்த இபாதத்துகளை சரியான முறையில் பேணவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த நிலையில் தான் தோணும். மனிதனுடைய சிந்தனைகள் அப்படித்தான், மனிதனுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான். எதையுமே கண் முன்னால் காணாமல் மனிதன் எதையும் செய்ய மாட்டான், ஓரளவு செய்யலாம் ஆனால் ஆர்வத்தோடு செய்ய மாட்டான், மரணம் நெருங்குகிறது என்பதை அறியாமல். இப்படித்தான் ஒருவருக்கு கேன்சர் பேஷண்டாக இருக்கிறார், நாட்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டது, இத்தனை நாளுக்குள் மரணமாகி விடுவாய் என்று. அவன் சொல்லாமல் இருப்பானா? அவன் நோன்பு வைப்பாமல் இருப்பானா? சதக்காக்கள் செய்யாமல் இருப்பானா? யோசித்து பாருங்க, நமக்கு என்ன, அந்த நாள் எப்போது ஏற்பட போகிறது என்ற ஒரு நினைவு இல்லை, அந்த நாள் எப்போது அடைய வேண்டும், அந்த நாளை எப்போது அடைய போகிறோம் என்ற சிந்தனை இல்லை. அதன் காரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருப்பது
இன்னும் நிறைய நாட்கள் நமக்கு பாக்கி இருக்கிறது போலும், இன்னும் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் வாழப்போகிறோம் போலும், இன்னும் இந்த பஹரை நிலை ஒரு 15 வருடங்கள் 20 வருடங்கள் சம்பாதித்து நம்முடைய வீடு ஊருக்கு சென்று எல்லாவற்றையும் செட்டில் ஆகிவிட்டு நாம் ஊரிலே சென்று செட்டில் ஆக போகிறோம் என்ற நினைவு படிதானே. அந்த நினைவுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதிக்கிறான். இந்த மரணத்தை மனிதன் அடைந்து விட்டால் சொல்லுவான், நீ அல்லாஹ் கொஞ்ச காலம் எனக்கு திருப்பி செல்ல வாய்ப்பை கொடு, விட்டு வந்த நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, அது வெறும் உணர்வுகள் தான், அது வெறும் வார்த்தைகள் தான். அந்த உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றி விட்டால் மறுமை வரை அந்த உயிருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில ஒரு திரை போடப்படும். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது வலையுஅஃஅல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, நேரம் வந்து விட்டால் அவன் எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிமிடத்தை கூட பிற்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வான்.